ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய பழைய கிரைண்டர் ரிப்பேர் ஆயிடுச்சு. அதனால் புதுசாக ஒரு பட்டர்ஃப்ளை ப்ளூம் ஃப்ளஸ் அப்படின்ற டேபிள் டாப் வெட் கிரைண்டர் வாங்கியிருந்தோம். இந்த கிரைண்டருக்கு 5 வருஷம் மோட்டார் வாரண்டி, 2 வருஷம் கெப்பாசிட்டி, 260 பவர்ஃபுல் மோட்டார் சொல்லியிருந்தாங்க. இது கூடவே நம்மளுக்கு தேங்காய் திருகியும் சப்பாத்தி மாவு பசைகிறதும் கொடுத்துருந்தாங்க. எனக்கு அது ரெண்டுமே அவ்வளோவா செட் ஆகலை. மறக்காமல் நம்ம வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வாங்கின கிரைண்டரு டேபிள் டாப்பில் பட்டர்ஃப்ளை ப்ளூம் ப்ளஸ்ஸு, 2 லிட்டரு, 2 கலர் இருந்துச்சு. எனக்கு வந்து வைலட் கலர் தான் பிடிக்கும். ரெட் கலர் ஏற்கனவே இருந்தது, அதனால் வேண்டாம் சொல்லிட்டு வைலட் கலர் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினோம். கிரைண்டர் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கிரைண்டருக்குள்ளே என்னென்னவங்களுக்கு கொடுத்துருக்காங்க, என்ன மாடலு அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதுதான் நம்மளுக்கு நம்ம தேங்காய் திருகிறதுக்காக அட்டாச்சாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு மூடியும் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு சப்பாத்தி மாவு பிசைகிறது. மாவு அரைக்கிற கல்லை மட்டும் நம்ம தனியாக எடுத்துட்டு சப்பாத்தி மாவு அளந்து அதில் எந்த அளவுக்கு நம்ம மாவு போடுறோமோ அந்த அளவுக்கு பாதி அளவு தண்ணி ஊற்றினா போதும். இது வந்து நம்ம தேங்காய் திருகிறதுக்காக பிளேட்டு கொடுத்துருக்காங்க. அதை மாட்டிட்டு அட்டாச்சாக தேங்காய் திருகிக்கிற மாதிரி. நம்ம சேனலில் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் கொடுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாருங்கள், வாரண்டி புக்கும் கொடுத்துருக்காங்க. 5 இயர்ஸ் வாரண்டி சொல்லியிருக்காங்க. 2 லிட்டர் தான் கிரைண்டரு. இந்த புக்கில் வந்து நம்ம எப்படி கிரைண்டரை யூஸ் பண்ணுறது, தேங்காய் திருகி எப்படி மாட்டுறது, சப்பாத்தி மாவு எப்படி பிசைகிறது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து அந்த தேங்காய் திருகியில் இருக்க அந்த கம்பியெல்லாம் கையில் குத்திராமல் இருக்கிறதுக்காக, சேஃப்டிக்காக இந்த மூடி மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம திருகிட்டு லாக் பண்ணி வச்சுக்கிற மாதிரி. கிரைண்டருக்கு மூடியும் கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக்கில் நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது. நம்ம யூஸ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி மூடி வச்சுக்கலாம். தேங்காய் திருகிட்டு நம்ம கவர் பண்ணி வைக்கிறதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் நான் திருகி பார்த்தேன், எனக்கு ஒன்றும் செட் ஆகலை, பிடிக்கலை. நம்ம கிரைண்டரை ஃபிட் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். வயர்லாம் கொஞ்சம் நல்லா நீளமாகவே கொடுத்துருக்காங்க. வயர்லாம் நல்லாவும் இருக்குது, நீளமாகவும் கொடுத்துருக்காங்க. லைட்டாக ப்ரெஸ் பண்ணியாலே போதும், பிளக்கை மாட்டி கிரைண்டர் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிக்கிறது. ஈஸியாக தான் இருக்குது கிரைண்டரை யூஸ் பண்ணுறது. இந்த மாதிரி நல்லா டைட்டாக ஃபிட் பண்ணிக்கிட்டு லாக் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. மேலாக வச்சு திருகினாலே போதும், லாக் ஆகிக்கிறது. ஈஸியாக தான் இருக்குது, ரொம்பவே ஈஸியாக ஃபிட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நல்லா டைட்டாக திருகிக்கிட்டு நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். புது கிரைண்டரை வாங்கினோன்னு எப்பயுமே உடனே யூஸ் பண்ணிட முடியாது. ஏன்னா அது கல் இதெல்லாம் இருக்கும், மணல் கல் எல்லாமே இருக்கும். அதனால் நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி கழுவி எடுத்துகிட்டு தான் நம்ம மாவாட்ட முடியும். புது கிரைண்டரை வாங்கினோன்னே நம்ம எப்பயுமே அதை அப்படியே யூஸ் பண்ணிடக்கூடாது. கொஞ்சமாக தண்ணியை விட்டு நல்லா கிரைண்டரை கழுவி ஊறப்பட்ட அரிசி கையெல்லாம் கழுவி ஒரு 5 மினிட்ஸ் ஆட்டி விட்டு தண்ணியோடு சேர்த்து கீழே ஊற்றிட்டு அப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ணணும். பாருங்கள், அது மாதிரி நான் கொஞ்சம் கழுவி எடுத்து போகிறேன். நம்ம ஊற கழுத்து ஒரு கையளவு அரிசி அள்ளி போட்டு சுத்தமாக தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் மாவு ஆட்டட்டும், அவ்வளோதான். நம்ம எடுத்துட்டு ட்ராப் பண்ணி கீழே ஊற்றிக்கணும், அவ்வளோதான். போதும் ஆட்டினது. ஏன்னா இந்த தூசி இதெல்லாம் இருக்கும் கல்லில், அந்த கல்லோட தூசி எல்லாமே இருக்கும். அவ்வளோதான், இந்தளவுக்கு ஆட்டினா போதும், அவ்வளோதான். ஆஃப் பண்ணுறதும் அதே தான், ப்ரெஸ் பண்ணுறதும் ஆன் பண்ணுறதும் அதே தான், ஆஃப் பண்ணுறதும் அதே தான். ப்ரெஸ்ஸுன்ற பட்டனை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணால் போதும். நம்ம எந்த மாதிரி மாட்டினோமோ அதே மாதிரி திருகி எடுத்துகிட்டு திரும்பவும் கழுவுறதுக்காக எடுத்துக்கலாம். புது கிரைண்டரு அப்படின்றதுனால தான் நம்ம முத
அரிசி அரைச்சிட்டு அதை கீழே ஊற்றிட்டு அந்த அரிசி யூஸ் பண்ணிடக்கூடாது, அதை கீழே ஊற்றிடணும். அவ்வளோதான், இந்த நல்லா தேய்ச்சி கழுவிக்கோங்க கிரைண்டரை. இந்த மாதிரி சுத்தமாக க்ளீனாக கழுவிட்டு அதுக்கப்புறமா நம்ம மாவு அரைச்சிக்கலாம். நான் மாவு அரைக்க ஒரு 4-5 மணி நேரத்துக்கு முன்னாடியே அரிசி ஊற வச்சுருவேன். உளுந்து மட்டும் ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி ஊற வைப்பேன். ஐஸ் கட்டி இருந்து உளுந்தில் போட்டாலும் இல்லை ஃப்ரீசரில் வச்சு மாவாட்டினாலும் உளுந்து வச்சு மாவாட்டினாலும் மாவு நல்லா உங்களுக்கு பொங்கி வரும். உளுந்தோட குவான்டிட்டியும் கூட கிடைக்கும். அவ்வளோதான், ஒரு 5-7 நிமிஷத்தில் அரிசி அரைச்சிருக்கு. கிரைண்டர் ரொம்பவே நல்லா இருக்கு. நம்ம வீடியோக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், 5 நிமிஷம்தான், 5-7 நிமிஷம்தான் நமக்கு மாவு கிடைக்குது. உளுந்து மட்டும் ஒரு 20 நிமிஷம் ஆட்டணும், ஏன்னா அப்போ தான் நல்லா மாவு பொங்கி வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.